உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இனி வருகிற வாரத்திலும் இனி வருகிற நாட்களிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கும்படிக்காக தேவனுடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னா, வியாதிகள் குடும்பங்களை பாதிக்கும் வியாதிகள். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், வியாதிகள் இந்த வெயில் காலத்தில் தான் ரொம்ப பரவ ஆரம்பிக்கும். வெப்பத்தினால் உண்டாகிற வியாதிகள், வெப்பத்தினால் உண்டான மரணங்கள், வெப்பத்தினால் புதிய புதிய வியாதிகள் உண்டாகிறத பார்க்குறோம். ஆகவே இந்த காலகட்டங்களில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விசேஷமாக இந்த இயற்கையினுடைய நேரங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். இரவிலே நிலவாவது பகலிலே வெயிலாவது நம்மை சேதப்படுத்தாதபடி. அப்படின்னா இயற்கையிலிருந்து வருகிற சில சேதங்கள் நம்முடைய சரீரத்தை பாதிக்கலாம், நம்முடைய ஸ்கின்னை பாதிக்கலாம், நம்முடைய இருதயத்தை பாதிக்கலாம், இரத்த ஓட்டத்தை பாதிக்கலாம். இது தவிர குடும்பத்தில் இப்போது வியாதியாக இருக்கிறவங்க, பெரியவர்களோ குழந்தைகளோ யார் இருந்தாலும் அவங்களையும் நினைவு கூர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒன்று, வியாதிகள் வராதபடிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டாவது, வந்த வியாதிகளிலிருந்து விடுதலைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்களை மூடி கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய குடும்பங்களின் நடுவிலே அசைவாடுகிறார். நம்முடைய குடும்பங்களை குறித்து நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கணும், எந்த தீமைகளிலிருந்தும் விலக்கி பாதுகாக்கணும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணாமல் நம்ம வாய் திறந்து கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்காம கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை வற்புறுத்துகிறார். நீங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்டால் தான் கர்த்தர் தீவிரமாய் உங்களுக்காக செயல்பட முடியும். இப்பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. இரவிலே நிலவாவது பகலிலே வெயிலாவது தம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்த தேவன் இந்த நாளிலும் இந்த வெயில் காலத்தில், கடுமையான உஷ்ண காலத்தில் நம்முடைய பிள்ளைகள், வெளியே வேலைக்கு செல்கிறவர்கள், வயதானவர்கள், வீட்டில் இருக்கிறவங்க யாதொருவரும் பாதிக்காதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வெயில் காலங்களிலே உண்டாகிற எந்த கொடிய காரியங்களும், எந்த கொடிய தீமையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையக்கூடாது. யார் யார் தங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து தங்கள் குடும்பங்களின் மேல் கர்த்தர் தம்முடைய செட்டையை விரித்து எங்களை பராமரித்து காக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக, அங்கிருக்கிற முதியவர்கள் மேலே இறங்குவதாக, அங்கிருக்கிற குடும்பஸ்தர்கள் மேலே இறங்குவதாக, எங்களுடைய வாலிபர்கள் மேலே இறங்குவதாக, குழந்தைகள் மேல் இறங்குவதாக, அதிலும் விசேஷமாக புதிதாக பிறந்த குழந்தைகள் எங்கள் வீடுகளிலே இருக்குமானால் அந்த குடும்பங்களையும் குழந்தைகளையும் கர்த்தருடைய பாதுகாக்கிற செட்டை மூடிக்கொள்வதாக ஆண்டவரே. தேவனே, இந்த வெயில் காலங்களில் உண்டாகிற எந்த விதமான தீமை அவர்களை நெருங்கக்கூடாது. தோள்களிலே உண்டாகிற வியாதி, மயக்கம், ஆண்டவரே டீஹைட்ரேஷன் போன்ற காரியங்கள், ஆண்டவரே வெப்பத்தினால் உண்டாகிற தீமை, கொடிய கொள்ளை நோய்கள் எங்கள் குடும்பங்களின் மேல் பெலன் கொண்டு விடாதபடி கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் மூடி எங்களை பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் மேல் அந்த வல்லமை இறங்குவதாக. பள்ளிக்கு போகிற, கல்லூரிக்கு போகிற, பரீட்சைக்கு போகிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. தேவனே, அந்த இரவில் உண்டாகிற பயங்கரங்கள், பகலிலே உண்டாகிற பயங்கரங்கள், இரவிலே பாழாக்குகிற கொள்ளை நோய் கிருமிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பராமரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன், பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய செட்டையின் மறைவினால் மூடிக்கொள்வீராக. இயற்கையிலே வருகிற ஆண்டவரே எந்த தீமையும் உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த விதமான மனித தந்திரங்களும் அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவர்கள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த குடும்பங்களை பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதி தரலும். ஆண்டவரே, அவர்கள் வேலை நிமித்தமாக வெளியே போனாலும், வயதானவர்கள் வெளியே போய் திரும்பி வந்தாலும், வெயிலினால் உண்டாகிற பயங்கரம், ஆண்டவரே சுற்றுப்புற சூழ்நிலைகளினால் உண்டாகிற கொடிய வியாதி, பலவீனங்கள், எது ஒன்றும் அவர்களை தாக்காதபடி கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் அவர்களை மூடிக்கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வல்லமை எங்கள் குடும்பங்கள் மேல் இறங்கட்டும், ஜெபிக்கிறவர்கள் மேல இறங்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை அவர்களை மூடிக்கொள்ளட்டும். கர்த்தர் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களினாலே அவருடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும் ஆண்டவரே.
அவருடைய சரீரத்தை பலமுள்ளதாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற போராடுகிற விஷ கிருமிகள், வியாதி கிருமிகள், கொள்ளை நோய் கிருமிகள், இவைகளை துரத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்றியும் ஆண்டவரே, ஒருவேளை இந்த குடும்பங்களில் ஏற்கனவே வியாதிப்பட்டவர்கள் இருந்தா, வேதனையில் இருந்தா, அவர்களையும் இப்பொழுது கர்த்தர் விடுதலை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறீர். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது உம்முடைய வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே, வியாதிப்பட்ட சரீரங்களுக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே, வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள் மேலே அனுப்பும் ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டும், நீட்டும், அந்த குடும்பங்களை நோக்கி நீட்டும் ஆண்டவர், வியாதிப்பட்டவர்களை நோக்கி நீட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த தழும்பு இப்பொழுது அவர்களை தொடட்டும், அந்த தழும்பு அவர்களை விடுதலை செய்யட்டும். கர்த்தருடைய கரத்தின் மகிமை வெளிப்படட்டும். ஒருவேளை ஆஸ்பத்திரி கட்டில் இருந்தால், தூரத்தில் இருக்கிறவங்க, தங்களுடைய உறவினர்கள், அவர்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருந்தா, அவர்களையும் இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொடட்டும். கர்த்தருடைய வசனம் அங்கே அனுப்பப்படட்டும். ஆண்டவர் யாரை நினைத்து ஜெபிக்கிறாங்களோ, அல்லது யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ, அல்லது யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, அவர் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை நிறைந்த கரம், குணமாக்குகிற அதிகாரம் இப்பொழுது புறப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின சுகமாக்கும் வல்லமை, சுகமாக்கும் வரங்கள், சுகமாக்கும் வார்த்தைகள், சுகமாக்கும் அபிஷேகம் இப்பொழுது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்கள் மேலும் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். முதியவர்களை தொடும், குடும்பத்தில் இருக்கிறவர்களை தொடும், ஆண்களையும் பெண்களையும் தொடும், எங்கள் பிள்ளைகளை தொடும், வாலிபர்களை தொடும், குழந்தைகளை தொடும் ஆண்டவரே. தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் நிமித்தம் இந்த வெயில் காலங்களில் அலைந்து உம்முடைய வார்த்தைகளை சுமந்து போகிற ஊழியக்காரர்களை உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அவர்களை சுகமாக்கி அவர்களை பாதுகாத்து பலப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய வாரத்திலும் இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றின் தேவைகளை சந்தித்தரலும். அவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும், அவருடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதியும், எந்த பற்றாக்குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்தரலும். தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும், குடும்பத்தின் நடுவிலே ஒருமனப்பட்ட இருதயமும் என்றைக்கும் தங்கியிருக்க அனுகிரகம் தாரும். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் பரிந்து பேசி ஜெபித்திருக்கிற இந்த குடும்பங்கள் மேலே இந்த ஜெபத்தினுடைய வல்லமை, இந்த ஜெபத்தினுடைய ஆண்டவரே பலன் இறங்கி வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்டிருக்கிறார். ஏன்னா பூமியிலே ரெண்டு பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால், நல்லவேளை ஆண்டவர் ஒரு இடத்துல கூடியிருந்தான்னு சொல்லலை, பூமியில். அப்படின்னா நீங்கள் எங்கேயோ இருக்கலாம், நான் எங்கேயோ இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனம் ஒருமித்திருந்தால் நம்ம செய்கிற ஜெபத்திற்கு பதில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம கூடி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றுவார், பூரண பாதுகாப்பை தந்து இந்த கொடிய காலங்களை கடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வழி நடத்துவார். இந்த தேவன் எப்பொழுதும் உங்கள் மேல் அக்கறை உள்ள தேவன், உங்கள் மேல் கண்களை வைத்து உங்கள் மேலே நல்ல நினைவுகளை நினைக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க, வருகிற வாரத்தை எதிர்கொள்ளுங்கள், கர்த்தருடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.